நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு கூடுதல் நாட்கள் நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருவதை காலை முதல் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் ராஜா இணைப்பில் இருக்கிறார். மோகன் ராஜா, விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று கூடுதல் நாட்கள் நீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கா? பிரியா, மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் டெல்டா பாசனத்திற்காக மொத்தம் 215 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேட்டூர் அணையில நீர் இருப்பானது திருப்திகரமாக இருந்த காரணத்தால ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்பாகவே மே மாதம் 24ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 221 நாட்கள்ல மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 204 TMC அளவுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் பொறுத்தவரைக்கும் முன்கூட்டியே தண்ணீர் திறந்ததுனால விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆங்காங்கே இப்ப பரவலாக மழை பெய்த காரணத்தினாலும் ஒவ்வொரு பருவம் தவறிய அந்த சாகுபடி காரணத்தினாலும் முழுமையாக இந்த முப்போக சாகுபடியை செய்ய முடியல அப்படின்னு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. எனவே மேட்டூர் அணையில் நேற்றோடு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. நேற்று மாலை 6 மணியோடு பாசனத்திற்காக திறக்கப்பட்ட இந்த தண்ணியானது நிறுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த தண்ணீரை கூடுதலாக சில 15 நாட்களாக, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் அது கூடுதலாக தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தரப்புல கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் இப்போ தண்ணீர் நிறுத்திட்டாலும் கூட மேட்டூர் அணையோட நீர்மட்டம் இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, 120 அடியில 104 அடிக்கு மேட்டூர் அணையில தண்ணி இருக்கு. அதே போல மொத்த கொள்ளளவு 93.4 TMC மேட்டூர் அணையில தற்போதைய நீர் இருப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா 70 TMC அளவுக்கு தண்ணி இருக்கு. இதை வைத்து தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு விவசாயத்துக்கு திறக்க முடியும் அப்படின்னா கூட, அணையோட வரலாற்றுல ஜனவரி 28க்கு பிறகு நீட்டிப்பு செஞ்சு தண்ணீர் இதுவரைக்கும் திறந்ததில்லை அப்படிங்கறத முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் அறுவடை பணிகள் வந்து அந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் துவங்கிடுற காரணத்தினால அதற்கு மேற்கொண்டு தண்ணீர் திறந்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட இந்த தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல வந்துட்டு சாகுபடி முழுமையா செய்ய முடியல அப்படிங்கறதா விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. மேட்டூர் அணை வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடந்த 1961க்கு பிறகு இந்த வருஷம் வந்து நீர்வரத்தும் அதிக அளவுல கிட்டத்தட்ட 670 TMC அளவுக்கு மேட்டூர் அணைக்கு தண்ணி வந்த காரணத்தினாலதான் முன்கூட்டியே தண்ணீர் திறக்கவும் வாய்ப்பு இருந்தது. இந்த 221 நாட்கள் டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்ட பிறகும் கூட மேட்டூர் அணையில எதிர்வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிக்கக்கூடிய அளவிற்கான நீர் இருப்பும் திருப்திகரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கோடை காலத்திற்கும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாத அளவுக்கு மேட்டூர் அணையோட நீர் இருப்பு இருந்த போதிலும் கூட விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று இறுதி முடிவு எடுக்க வேண்டிய கட்ட நிலைமை வந்து அரசு கையில தான் இருக்கு. எனவே விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்கிறது ஒரு முழுமையா ஆய்வு பண்ண பிறகு கூடுதலாக தண்ணீர் திறக்க முடியுமா முடியாதா என்பது குறித்த விவரங்களை தமிழக அரசு தான் இறுதி முடிவு செய்யும். பிரியா, நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.